இதை நான் மட்டும் சொல்ல, சயின்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் ஹைலைட் அதுதான், நம்ம சித்தர்கள் சொன்னதை என்னைக்கோ சித்தர்கள் நான் சொல்லிட்டு போனதை இன்னைக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கமும் ஒவ்வொரு விஞ்ஞானியும் இன்னைக்குதான் ஒத்துக்கிறான். ஏன் ஒத்துக்கிறான்? இன்னைக்குதான் அவனுக்கு வந்து தெரியுது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, செவ்வாய் கிரகம் சிவப்பு கலர் தான், நம்மால் அன்னைக்கே நவகிரகத்துக்கு சிவப்பு கலர் கட்டிட்டான். அப்புறம் சொல்றான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி. இப்போ மால அன்னைக்கே பஞ்சாங்கத்தில் எழுதிட்டான், ஞான திருஷ்டியில எல்லாத்தையும் பார்த்துட்டான். பேசாதெல்லாம் பேசியாச்சு, எழுதாதெல்லாம் எழுதியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம மறுபடியும் இது எப்படின்னா புரியாதவனுக்கு தான் மறுபடியும் பேசிட்டு புரிஞ்சு எக்ஸிட் ஆகி போயிட்டே தான் இருக்காங்க பல பேர். இது ஏதோ வாய்க்காத ஒரு வரம் போலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அர்ப்பணிப்போடு, வைராக்கியத்தோடு, முழு அன்போடு இறைவனை சரணாகதி அடைந்து இதை நான் அடைந்தே தீர்வேன் என்று இருப்பவனுக்கு அந்த குரு விசுவாசம் வழிநடத்து. எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணணும்ட்டு பண்ணக்கூடாது. வாழ்க்கையும் வாழணும், அது போக இதுவும் பண்ணும். டெய்லி ஒரு மணி நேரம் பண்ணீங்கன்னா போதுமானது. இன்னும் அதிகம் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு. காலைல ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க. என்ன போ, என்ன ஆயிட போகுது? நல்லா புரிஞ்சுக்குங்க, முக்காவாசி பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்னவென்றால் மற்றவனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள். பிரச்சனையா அதுதான். எப்ப பார் அடுத்தவனே காரணம் சொல்ற, எப்ப பார். ஒரு 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 சைனீஸ் ப்ராவர்க் ஒன்று இருக்கு, பழமொழி ஒண்ணு, தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். சைனீஸ்ல இருந்தது, நானே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்துகளுக்கும் எப்பயும் அடுத்தவனே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கடந்து போக வேண்டிய தூரம் ஏகப்பட்டது இருக்குப்பா அப்படின்றாங்க. அதுவே ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க எல்லாம் காரணம் இல்ல, நான் தான் காரணம்ன்ற பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, பாதி தூரம் தான் போயிருக்கீங்க. இன்னும் பாதி தூரம் போகணும். ஆனா அதே சமயத்தில் எப்போது ஒரு மனிதன் தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடுத்தவனையும் காரணம் சொல்லாம, தனக்கு தானேவும் காரணம் சொல்லிக்காம, அது ஒரு மானங்கட்ட மைண்ட். இப்படிதான் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கோம். 72,000 thoughts, அது ஒரு வரைமுறை இல்லாதது, புத்தி கெட்டது, தறி கெட்டது, இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை கண்டுக்க தேவைன்ற பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் ரீச்ட் தி டெஸ்டினேஷன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க ரீச் ஆயிட்டீங்க, ஆனா ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? அகங்காரத்துல சிக்க கூடாது. அகங்காரத்துல சிக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும், அதான் ப்ராப்ளம். பல சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் காணாமல் போனதற்கு காரணம் அகங்காரம் மட்டுமே, அவர்களுடைய ஆசைகள் மட்டுமே. தேவைகளுக்கு வைத்து, தேவைகளுக்கு நான் இருந்தால் போதும், இந்த உடலிற்கும் இந்த உள்ளத்திற்கும் இந்த மனதிற்கும் தேவையானது மட்டும் இருந்தா போதுன்ற பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கனாவே போதுமானது, அவ்வளவுதான் ஞானம். தன்னிறைவு அடைவது தாங்க ஞானம். பேராசையில சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிவே கிடையாதுங்க, மறுபடியும் பிறப்பீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, பட் தயவு செஞ்சு இதுதான் உண்மை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு இப்ப அப்படி என்னதான்டா பிராக்டிஸ் நீங்க கேக்குறீங்க, அப்படி தவம் தவன்றீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பரம்பொருள் யோகம் அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துலேயே யார் குருமார்கள் இருக்காங்களோ அவங்களை அட்டன் பண்ணுங்க, தப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு பயிற்சி சொல்லித்தரேன். இந்த நிலையை நீங்க பண்ணீங்கனாலும் இது ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான பயிற்சி தான். கண்ணை மூடி முதுகுத்தண்டை நேராக வைத்து சம்மணங்காலோ அல்லது பத்மாசனமோ போட்டு வெறும் தரையில் உட்கார கூட, ஏதோ ஒரு விரிப்பு மேல உட்காந்துக்கங்க. வெள்ளை விரிப்பாக இருந்தால் மிக சிறப்பு. அதுல பத்மாசனம் போட்டீங்கன்னா சிறப்பு. ஆனா பத்மாசனம் போட்டு பழகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், கால் வலிக்கும். போக போக கத்துக்கங்க நீங்க யங் ஏஜ்ல இருந்தீங்கன்னா. அப்படி இல்லை சுகமான ஆசனத்தில் உட்காந்துக்கங்க, முத்திரை சின் முத்திரை பிடிச்சிக்கோங்க. ஐந்தும் ஐந்து விதமான தத்துவம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய தத்துவம், பஞ்சபூத தத்துவம், இது ரெண்டுமே நெருப்பு மற்றும் காற்றின் தத்துவம். இது ரெண்டையும் சேர்க்கும் போது உராயும் நெருப்பு என்பது கிரியேட் ஆகும். இதுக்காக இந்த முத்திரை பிடிக்கிற ரெண்டா, நீ எந்த முத்திரை வேற எந்த முத்திரை பிடிச்சிங்கனாலும் அந்தந்த முத்திரைகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகள் இருக்கு, அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகள் பண்ணும். அது அப்படி பண்ணும்போது உடம்புல பல பிரச்சனைகளை கொண்டு வரும், வாயு மாற்றத்தை ஏற்படுது. அதெல்லாம் கண்ட முத்திரை பிடிக்கக்கூடாது. சின் முத்திரை எத்தனை மணி நேரம் உட்கார்ந்தீங்கனாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த சின் முத்திரையை பிடித்து உட்கார்ந்து ரெண்டு காலி வச்சுட்டு லைட்டை கழுத்த அப்படி தூக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சின் அந்த சுவாசத்தோட
அந்த மேல கீழே ஏறி இறங்க நீங்க ஏத்தி இறக்கக்கூடாது, அதான் மேட்ரே அதுல. அதுவா ஏறி இறங்குறது நீங்க கவனிக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய மூச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது கூட அது எப்படியோ போது வருது, நான் கவனம் செய்யும் போது அது நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கும். ஆனா அது போக்குல இயங்க விட்டு நீங்க அது பின்னாடியே போய் கவனிக்க 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 உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். மூச்சு கூட இருக்கும்போது எல்லாமே புரிஞ்சிடும். ஆனா உடல் ஹீட் ஏறும், அதனால தினமும் சாப்பாட்டுல நெய் சேர்த்துக்கங்க, இளநீர் சாப்பிடுங்க அடிக்கடி, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சிருங்க, அப்பதான் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீட் ஏறாம ஹீட்டை ஏத்தாம கர்ம வினையை அழிக்கவே முடியாதுங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஹீட் ஏத்துனீங்கன்னா மட்டும்தான் மொத்த கர்ம வினைகளும் அந்த ஹீட்டில் போய் அழியும். உடம்ப நீங்க ஹீட் ஏத்தல அப்படின்னா கர்ம வினைகள் என்பது அழியாது. கர்ம வினைன்றது என்ன? உங்களுடைய எண்ணப்பதிவுல இருந்து வெளியேறது தான். அந்த எண்ணப்பதிவுல இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த பயிற்சியை சொல்லித் தருவதற்காக தான் குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி எப்படி பண்ணணும், இந்த பயிற்சி எப்படி பண்ணணும். சோ நீங்க மூச்சை கவனிக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டீங்கனாவே எல்லாமே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வரும். எதுவுமே ஆரம்பத்தில் வராது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி டக்குன்னு வந்துருச்சுன்னா எப்படி இறைவன் சமாச்சாரம் எப்படி டக்குன்னு வரும்? அவ்வளவு குப்பை கூலங்கள் உடம்பு ஃபுல்லா எண்ணங்கள் ஃபுல்லா இருக்கு. நீங்க ஓவர் கான்சியஸ்னஸா போக்கஸா ரசிக்க 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 மட்டும்தான் அது உயர்ந்த கட்டம் உங்களால போக முடியும். அது வரைக்கும் நீங்க உயர்ந்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு தடையா இருப்பது என்ன? உங்க அகங்காரம் தான். எங்க சுத்தினாலும் அகங்காரம் தான். அதை ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா அனைத்தும் கைகூடிடும். அனைத்தும் எப்படி கைகூடும், எப்படி கைகூடும் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு அகங்காரத்தை கைவிட்டா அது எப்படிங்க, என்னங்க கட்டுக்கத மாதிரி இருக்கேங்க. அகங்காரத்தை கைவிட்டா எப்படிங்க எல்லாமே கிடைக்கும், தோணுதா தோணலையா யோசிங்க. அகங்காரத்தை கைவிட்டால் எப்படி அனைத்தும் கிடைக்கும் யோசிங்க. நீங்க அகங்காரத்தை இழந்துட்டீங்கனாவே நீங்கன்றது போயிட்டு இறைவன் மட்டும்தான் அங்க மிஞ்சி இருப்பான். இறைவன் இறைவனுக்கே கெடுதல் செஞ்சுக்க மாட்டான். இறைவன் எப்பயும் இறைத்தன்மையிலேயே செயல்படுவான். அவ்வளவுதான் கான்செப்ட், இவ்வளவுதான் ரகசியம். தான் என்கிற அகங்காரத்தை ஒருவன் விடும் போது அவனுக்கு அனைத்தும் கிடைத்து விடும், அனைத்தும் கிடைத்து விடும், அனைத்தும் கிடைத்து விடும். நான் இன்னும் ஒண்ணு இல்லவே இல்லைன்ற புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இதை நான் சொல்ல, எல்லா சித்தர்களும் சொல்லிட்டாங்க. சித்தர்கள் சொன்னதைத்தான் வேற வேற மாதிரி சொல்றேன் நான். நான்ன்றது அகங்காரம், அது அகங்காரம் இப்படித்தான் இருக்கும், தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஔவையாருக்கே இருந்தது, அவ்வளவு பெரிய ஞானி ஔவையாருக்கே அகங்காரம் என்பது இருந்தது. ஏன் இருந்தது? அப்புறம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாதள பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு அந்த அகங்காரத்தை இறக்குனார். அப்ப என்னன்னா அகங்காரம் என்பது எப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் வரும். அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்கோன்றதுலதான் நமக்கு வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நம்ம போறோம் அப்படின்றதே இருக்கு.